நான்காம் வகுப்பு பயிற்சி தேர்வு கணிதம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஒன்று, ஆரங்களின் இரு மடங்கு விட்டமாகும். ஐந்து ஆயிரங்கள் கூட்டல் மூன்று நூறுகள் கூட்டல் ஐந்து பத்துகள் கூட்டல் இரண்டு ஒன்றுகள் இவற்றின் கூடுதல் 5352. வினாத்தாளில் அச்சுப்பிழையாக உள்ளது. ஐந்து நூறுகள் மற்றும் பதினைந்து பத்துகளின் கூடுதல் 650. நான்காவது, ஏழு மீட்டர் 35 சென்டிமீட்டரை சென்டிமீட்டராக்கு. இதற்கான விடை இ 735 சென்டிமீட்டர். அடுத்து 1, 7, 5 மற்றும் 0 ஆகிய இலக்கங்களை கொண்ட மிகச்சிறிய 4 இலக்க எண் அ 517 ஆகும். அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. 1, வட்டத்திலுள்ள அனைத்து ஆரங்களும் சமம். 9999 கூட்டல் 1 10000. 125, 150, 175, 200, 3600 சென்டிமீட்டர் சமம் 36 மீட்டர். 9632 எண்ணை விரித்தெழுதுக. 9000 கூட்டல் 600 கூட்டல் 30 கூட்டல் 2. அடுத்து பொருத்துக. இதில் ஒரு சிறு அச்சுப்பிழை. 76 சென்டிமீட்டர் என இருக்கும், அது 76 மீட்டர் என திருத்திக் கொள்க. 2371 இதற்கு ஒற்றை எண். 7600 சென்டிமீட்டர் 76 மீட்டர். 54/6 இதற்கு விடை 9. 1000 நான்கு மிகச்சிறிய 4 இலக்க எண். 4690 இதற்கு இங்கும் அச்சுப்பிழை. இந்த இடத்தில் 4000 என வந்திருக்க வேண்டும். அடுத்து என் பெயர் எழுதுக. அ 9097 அ 1006. அடுத்து 4602. கொடுக்கப்பட்டுள்ள இலக்கங்களை பயன்படுத்தி மிகப்பெரிய மற்றும் மிகச்சிறிய எண்களை உருவாக்கு. மிகப்பெரிய எண் 6420, மிகச்சிறிய எண் 2046. அடுத்து சுருக்குக. 34 மீட்டர் 81 சென்டிமீட்டர் கூட்டல் 24 மீட்டர் 14 சென்டிமீட்டர். இதனுடைய கூடுதல் 58 மீட்டர் 95 சென்டிமீட்டர். அடுத்து 93 மீட்டர் 25 சென்டிமீட்டரிலிருந்து 20 மீட்டர் 12 சென்டிமீட்டரை கழிக்க கிடைப்பது 73 மீட்டர் 13 சென்டிமீட்டர். ராஜு தனது செயல் திட்டத்திற்காக 13 மீட்டர் 25 சென்டிமீட்டர் நாடாவை உபயோகப்படுத்தினார். அவர் 20 மீட்டர் நாடா வாங்கியிருந்தால் அவரிடம் மீதமுள்ள நாடாவின் நீளம் என்ன? இதில் வாங்கியது 20 மீட்டர், உபயோகப்படுத்தியது 13 மீட்டர் 25 சென்டிமீட்டர் என்றால் வாங்கியதிலிருந்து உபயோகப்படுத்தியதை கழித்தால் நமக்கு கிடைப்பது 6 மீட்டர் 75 சென்டிமீட்டர். இதுதான் நாடாவின் நீளம். அடுத்து பக்க அளவுகள் 12 சென்டிமீட்டர் மற்றும் 8 சென்டிமீட்டர் கொண்ட செவ்வகத்தின் சுற்றளவு காண்க. செவ்வகத்தின் சுற்றளவு 2 × நீளம் கூட்டல் அகலம் சம் 2/20 சமம் 40 சென்டிமீட்டர்.
பின்வரும் எண்களை ஏறுவரிசை மற்றும் இறங்கு வரிசையில் எழுதுக. ஏறுவரிசை இறங்கு வரிசை. அடுத்து கழித்தல் கணக்கு. விடை 6000கள், 3 100கள், 4 10கள், 1 1. அடுத்து ஏதேனும் ஒன்றுக்கு மற்றும் விடையடி. ரூ 2100க்கு ஒரு மெத்தையும், 3500க்கு உணவருந்தும் மேஜையும், 6 நாற்காலிகள் ரூ 4200க்கும் ஒருவர் வாங்கினார் எனில் அவர் கடைக்காரருக்கு செலுத்த வேண்டிய மொத்த தொகை எவ்வளவு? மெத்தை 2100, மேசை 3500, நாற்காலிகள் 4200, மொத்த தொகை 9800. அடுத்தது கொடுக்கப்பட்ட இலக்கங்களை ஒருமுறை மட்டும் பயன்படுத்தி மிகப்பெரிய மற்றும் மிகச்சிறிய எண்களை உருவாக்குக. நான்காம்